நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? எனக்குதான் எதுவுமே தெரியாதே. நீ ஒண்ணு கவலைப்படாத ஸ்ருதி, மத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணு. சிம்பிள். நட்ராஷா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நீங்கெல்லாம் மூச்சை விட கூட பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப ஓவரா பண்றால, இவ தோத்தான்னு வச்சுக்க, அப்பதான் இவளுக்கு நல்ல புத்தி வரும். சரி, இங்க பாருங்க, நான் இதை போட்டுக்குவா இல்லை இதை போட்டுக்குவா, எப்படி இருந்தாலும் இது எல்லாம் போட்டுக்கிட்டு நடக்கவே தெரியாது எனக்கு. டெஃபினெட்லி ஹை ஹீல். ஏதாவது ஜட்ஜஸ்க்கு டாலான பொண்ணுங்க தான் பிடிக்கும், பிகாஸ் இட் மேக்ஸ் பெட்டர் மாடல். சரி, வித்தியாசமான பிரைட் வேர் உனக்கு ரொம்ப சூட் ஆகும். அதோட இது உன்னோட டிரஸ் கோடையும் மேட்ச் ஆகுது. இல்ல இல்லங்க, இந்த கலரை நான் வீட்லயே போட்டு பார்த்துட்டேன், எனக்கு இது சுத்தமா சூட்டே ஆகல. நான் ஏதாவது லைட்டா போட்டுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, ஆஸ் யூ விஷ். பாரு, காலையில இருந்து சுத்தமா பிராக்டிஸே பண்ணல, ஆச்சரியமா இருக்கு. ஆல் ரெடி? சரி, நீங்க எல்லாரும் ரிசப்ஷன் ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கம். கடவுளே, என்ன நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறமும் எனக்கு துணையா இருங்க. ஸ்பான்சர்ஸ் எங்க? தஹீஸ். Actually, the project romba romba super ah varanum. This time it must be better than ever before. Hey, na indha mura co-sponsor naanga da. Ungala sandhichadala romba magichi Mr. Ashwin.
இந்த வருஷம் நீங்க எங்க கூட இருக்கீங்க. ஐ அம் ஷூர் இட் வில் பீ தி பெஸ்ட். லெட்ஸ் ஆன் ஸ்டார்ட் பண்ணலாம். யா ஷூர் ப்ளீஸ். யா ப்ளீஸ் சிட். மிஸ்ஸஸ் பூஜா மிஸ்ரா. Contestant is Mrs. Meenakshi Sharma. Mrs. Meenakshi Singh. Mrs. Amrita Saxena. Mrs. Natasha. Mrs. Riya Sharma. Mrs. Shruti. கடவுளே என்னை காப்பாத்துப்பா. ஸ்ருதி, நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி, கம் ஆன், யூ கேன் டூ இட். ஃப்ரெண்டில் வாங்க. Improper situation. Hey Shruti, it's okay. Come on, get up. Onna problem illa Shruti, neenga elundhu nadandhu vaanga. Come on, it's okay. Ivulukku adikadi sympathy kaatradha modhal niruthunga.
இவ உங்க டைப் ஆள் இல்ல. அப்படியா? என் டைப் என்னன்னு தெரியுமா? ஸ்ருதி, கெட் அப், இட்ஸ் ஓகே, கம் ஆன், கம் ஆன். யா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடு. வெற்றிக்காக பூஜை பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா அவ வாழ்க்கையில ரொம்ப பெரிய அடி எடுத்து வச்சிருக்கல, அதனாலதான் இது. அஞ்சலி, இங்க பாரு இந்த லட்டு அஸ்வின் குட்டிக்கு. அவ ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்கிட்ட கொடுத்துரு. அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரி பாட்டி, நான் கொடுத்துடுறேன். பாட்டி, எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ஸ்ருதி இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க, ஆனா இத பத்தி சின்ன கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அக்கா, ரிலாக்ஸ், இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஸ்ருதி அவர்கிட்ட அப்புறமா சொல்லிருவாங்க. சோ ரிலாக்ஸ். ஹலோ, ஹாய், பை பை. உனக்கு அஸ்வினோட கோபத்தை பத்தி எதுவுமே தெரியாது. சும்மா புயல் அடிக்கிற மாதிரி கோபப்படுவான். அவன் திட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அப்படியே கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ கிழிஞ்சப்படுவேன். இவ ஜெயிச்சிட்டாளா? அட, ஜெயிச்ச சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டாளா என்ன? இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி? இல்ல இல்ல, இங்க ஒளியிறது உண்மையிலேயே ஆபத்து. அவ பேச பாத்தியா, அப்படியே எல்லோ எல்லோவா இருக்கு. எனக்கு என்னவோ இவ பியூட்டி கான்டெஸ்ட்ல டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பல பேரு இப்படிதான் பைத்திய மாதிரி பண்ணுவாங்க. இது நவம்பர் மாசம் வேற, உனக்கு நீந்து கூட சரியா தெரியாது. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே மேல போயிட்டேன்னா ஒளி இல்லன்னு பார்த்தா எங்க ஒளியிருது? அம்மா ஸ்ருதி, இங்க பாரு. சரி சொல்லு, என்ன ஆச்சுமா? What happened, Shruti? அட, what happened-னு சொல்ல. வந்து பாட்டி, அது வந்து இன்னைக்கு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி. இரு, நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க? சொல்லுமா, என்னாச்சு? நான் சொல்றேன். உங்க ஸ்ருதி மிஸ்ஸஸ் இந்தியால பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓ, சோ எவ்ரிவன் நோஸ்
நான் பூஜை பண்ண போறேன். தனியா போகாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, எனக்கு தலை சுத்துது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஸ்டாப் எவ்ரிவன், ஐ கான்ட் பிலீவ் திஸ். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ணா சின்ன, உனக்கு எப்படி இது எல்லாம்? ஏனா இன்னைக்கு ஸ்ருதியோட ஆடிஷன்ஸ்ல ஸ்பான்சர்ஸ்க்கு முன்னாடி அவளோட இன்ட்ரோடக்ஷன் தர சொன்னாங்க. முதல்ல அவளோட ஹீல்ஸ்னால கீழே விழுந்துட்டான். அது எல்லாத்தையுமே அவங்க மறந்து இவளை பேசுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதுக்கப்புறம் இவ இவளோட ஹீல்ஸ அவளோட கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டான். சரி சின்ன, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன எப்படி தெரியும்? For all the odds, நான் தான் இந்த ஈவெண்டோட ஸ்பான்சர். சுத்தி நீ என்கிட்ட ஏன் சொல்லவே வேர்க்கடல எனக்கு மத்தவங்களை மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியலங்கிறதுனாலயா? அஸ்வின் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கும் எல்லாம் புரியும். இந்த ஃபேஷன் உலகத்தை பத்தி எனக்கு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உன்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தைரியம் தன்னம்பிக்கை அறிவு எதுவுமே இல்ல. சுருதி நீ மறுபடியும் அங்க போக மாட்டே. அண்ட் தட்ஸ் ஃபைன். சரி விடுங்க. நீங்க என்னோட புருஷன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படியே செய்றேன். ஸ்டாப் இட் ஸ்ருதி. உனக்கு தெரியாது இந்த மாடல்ஸ் ரொம்ப காம்படிட்டிவா இருப்பாங்க. உன்ன ஓரம் கட்டிடுவாங்க. அஸ்வின், நான் உன்ன அவ்வளவு அப்பாவே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் அவங்களை எல்லாம் பாத்துக்கறேன். ஆல் ரைட். லுக் அட் திஸ் வே. நான் அந்த ஈவென்ட்டோட ஸ்பான்சர். யாராவது வந்து உன்ன திட்டினாங்கன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சியா? என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அது ஏன் தெரியுமா அஸ்வின்? ஏன்னா நீங்க என்ன அங்க மனைவியா பாக்குறீங்க. நீங்க என்ன ஒரு போட்டியாளரா மட்டும் அங்க பாருங்க. என்ன யாருகிட்டயும் உங்க மனைவின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சுத்தி நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்ன நான் எதையாவது நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்கிறேங்க? நான் இந்த போட்டிய வெறும் ஸ்ருதியா இருந்து ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேங்க. இந்த போட்டியில உங்க மனைவியை நான் கலந்துக்கலாம். I'm sorry சுருதி, என்னால போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லல்ல? நான் இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு சுத்தமா நீங்க என்ன நம்பவே இல்லல்ல? அஸ்வின், நான் ஒன்னும் உங்களை போய் சொல்ல சொல்லலையே. தயவு செஞ்சு யார்கிட்டயும் நான் உங்க மனைவிங்கிற விஷயத்தை சொல்லாதீங்கன்னு சொல்றேன். என்னால இது முடியாது. என்னால இது முடியும். கண்டிப்பா முடியும். ஃபைன். பார்க்கலாம்.